ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தானே பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா நம்ம வீட்டிலேயே சாதம் வடிச்ச கஞ்சத்தண்ணியை வச்சு நம்ம என்னென்னலாம் நம்ம உடம்புக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம், அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து மண்சட்டியில தான் வந்து சாதம் வடிப்பேன். சாதம் வந்து நாங்க வடிச்சுதான் சாப்பிடுவோம், குக்கர்ல வச்சு சாப்பிட மாட்டோம். குக்கர்ல வச்சு சாப்பிடுறது அந்த கஞ்ச தண்ணி அதுலயே சோர்ந்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அதுல இருக்கிற வந்து தண்ணிய வடிச்சு சாப்பிடணும் அப்படிங்கறதுனால நாங்க வடிச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன மண் சட்டியில நான் சாதத்தை வடிச்சு அந்த தண்ணிய நாங்க எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த தண்ணியில என்னென்ன யூசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கஞ்ச தண்ணி வந்து உடல்ல இருக்கிற வெப்பநிலை, அதாவது பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து சரி பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதனால கோடை காலத்துல என்ன சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம், நீராகாரம் அப்படின்ட்டு இதுல வந்து தண்ணி ஊத்த வச்சு இதுல சாதமும் இருந்துச்சுன்னா அதை மறுநாள் காலையில மோர் மிளகாவோ இல்ல சின்ன வெங்காயம் ஊறுகாய் இந்த மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து பயங்கரமான வேலை பண்ணுவாங்க இந்த நீராகாரம். அந்த பழைய சோறு அது நம்ம இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வடிச்ச கஞ்ச தண்ணி மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இத வந்து ஒரு சில புற்றுநோய் வளர்ச்சியை கூட தடுக்கிற திறன் வந்து இதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாதம் வடிச்ச கஞ்ச தண்ணி வந்து உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கிற கேன்சர் செல்ஸ வந்து வளர விடாம தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னதான் நம்ம இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே அது செய்ய முடியாத விஷயத்த சாதாரணமா வீட்டுல வடிச்ச கஞ்ச தண்ணி செய்துங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு இல்லைங்களா. அப்புறம் இது வந்து மலச்சிக்கல், மலச்சிக்கல்ல இருந்து இது வந்து நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்குது. இதுக்கு நம்ம மலச்சிக்கலுக்கு எப்படி குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பாருங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சம் தண்ணி வந்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் அதுலதான் வந்து இந்த நீங்க கஞ்ச தண்ணிய ஆட் பண்ணணும். வெறும் கஞ்ச தண்ணிய குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் தீராதுங்க. இந்த மாதிரி தண்ணி கலந்து இதுல கொஞ்சம் நீங்க சால்ட் சேர்த்துக்கணும். சால்ட் சேர்த்து இதை நீங்க குடிக்கிறப்ப இந்த மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் வேணுமோ அந்த அளவுக்கு இதுல கொஞ்சம் நீங்க சால்ட் சேர்த்து தண்ணி கலந்து, முக்கியமா தண்ணி கலந்துங்க, இதை வந்து மறக்காம செய்யுங்க. தண்ணி கலந்து இதை கலக்கி நீங்க ஒரு கிளாஸ், இது வந்து ஜூஸ் கிளாஸால நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு கிளாஸ் நீங்க குடிக்கலாம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வயிற்று போக்கு, அதாவது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து வயிற்று போக்கு ஆச்சு அப்படின்னா நீங்க எலக்ட்ரால்க்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதை விட வந்து இது 10% எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து வேலை செய்யும். இந்த கஞ்ச தண்ணி, சாதம் வடிச்ச கஞ்ச தண்ணி நீங்க குடிக்கிறப்போ உங்களுக்கு குளுக்கோஸ் மாதிரி இது வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா, அதாவது உடற்பயிற்சி சோர்வடையும் இல்லைங்களா, அந்த பேதி ஆச்சுன்னா உடல் வந்து சோர்வடைஞ்சிரும். அதுல இருந்து இது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இது சூடா நீங்க கொஞ்சம் தண்ணி கலந்து உப்பு போட்டு குளிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க இந்த வடிச்ச கஞ்ச தண்ணி. இது குழந்தைங்களுக்கு கூட ஒரு ஸ்பூன் ஒரு பாலாடை கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியான இதுவும் கூட எனர்ஜெட்டிக்காவும் ஃபீல் பண்ணுங்க பிள்ளைங்க. வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இது வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் என்னவா இருந்தாலும் ஒரு அரிப்பு, ஒரு இடத்துல ரேஷஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கஞ்ச தண்ணியை கொஞ்சம் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் குழக்குழனு செமி சாலிடா இருக்கும், அதை நீங்க ஒரு காட்டன்ல எடுத்து அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளத்துல வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குங்க. நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்து, ஹேர் க்ரோத்தை பத்தி இதுக்கு சொல்லவே வேணாங்க. இந்த வடிச்ச கஞ்ச தண்ணிய அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா சீயக்காயை இதுல போட்டு கரைச்சி தான் தேய்ப்பாங்க. ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. முடி கொட்டுறவங்க, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வீட்டிலயே இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு நம்ம காசு கொடுத்து டிவியில ஆட பார்த்து கண்ட கண்டதா வாங்கி நம்ம தலையில போட்டு நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ஃபால் பண்றதுக்கு பதிலா வீட்டுல வடிச்ச கஞ்ச தண்ணியவே நீங்க ரெகுலரா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes இத வந்து அப்ளை பண்ணிட்டு குளிச்சீங்கன்னா போதும். ஹேர் சில்கியாவும் ஸ்மூத்தாவும் டேண்ட்ரஃப்ல இருந்தும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்றோம் பாருங்க. சிம்பிளா நம்ம ரெகுலரா செய்யற ஒரு விஷயம், டெய்லியும் வீட்டுல சாதம் வடிக்கிறோம், அந்த கஞ்ச தண்ணியை வச்சு நம்ம என்னென்னலாம் பயன்படுறோம் பாருங்க.
ஓகேங்க இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பா நீங்க எனக்கு சொல்லுங்க நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க நான் நாளைக்கு வேற ஒரு தகவலோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்